வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வழியில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன்ல ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கேட்டகரி கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் வந்து எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 47 மேல் கேண்டிடேட்டும் ஃபீமேல் கேண்டிடேட் 35 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இதில் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து நேம் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அவங்க எலிஜிபிள் தான், பட் ஆனால் வந்து அவங்க நேம் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்குது, செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரல. அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்து வித்ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து சீனியாரிட்டி பிளே வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு சீட் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதோட ஃபுல் டீட்டெயிலாக தான் இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிங்க, உங்களுக்கு பிடிஎஃப் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து கிடச்சிருக்கும். ஸோ நான் அதே சீட்டை தான் எக்ஸலில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து இங்கே செலக்ட் ஆன ஒரு கேண்டிடேட் வந்து 80 பேர் இருப்பாங்க, 81 பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்னொரு அடிஷன் 2 பேர் வந்து ஒரு ஆள் வந்து வித்ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஆக்குப்பை இல்லை, அதாவது வந்து ஆளே இல்லை. சரியா? ஸோ வந்து டோட்டல் 81+2. ஸோ அதில் ஒரு வித்ஹோல்டு. ஸோ ஒரு கேட்டகரிக்கு வந்து ஆள் இல்லை. ஸோ அதை தான் வந்து இங்கே காட்டியிருக்கோம். ஸோ இதே தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப்ல இருந்துச்சு, நான் எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த சீட்டை வந்து இப்போ நான் எது கூட கம்பேர் பண்ணிக்கேன்னா, நம்ம சிவிக்காக வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா ஒரு லிஸ்ட்டு. ஸோ அது கூட வந்து கம்பேர் பண்ணி வந்து எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்கிறத எடுத்திருக்கேன். ஸோ அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் என்ன, ஒவ்வொரு கேண்டிடேட்டோட நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜென்டரு. ஸோ அவங்களோட கம்யூட்டல் டேன், அதாவது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக உள்ள கம்யூட்டல் டேன் இது, அவங்களோட ரிட்டர்ன் மார்க்ஸ் எவ்வளவு, எம்ஃபில் எவ்வளவு, பிஎஸ்டி மார்க் எவ்வளவு, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு, டோட்டலாக ஃபைனல் மார்க்ஸு. ஸோ இப்போ வந்து அவங்க செலக்ட் ஆயிருக்க என்ன டேனில் செலக்ட் ஆயிருக்காங்க, அவங்களோட ஒரிஜினல் கம்யூனிட்டி என்ன. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த எக்ஸல் ஷீட்டில் கொண்டு வந்திருக்கேன். சரியா? ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு மார்க் வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இருந்தது இந்துமதி, அவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க். பட் வெயிட்டேஜ் எதுவும் ஆட் ஆகலை. ஸோ அதே மாதிரி தான் ரீட்டைன் ஆயிருக்கு, 168 தான் ரீட்டைன் ஆயிருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து தேர்ட் வந்து இருந்தாங்க இல்லையா ராஜேஷ், ஸோ அவங்க தான் வந்து இப்போ ஜென்ரல் டேனில் வந்து இப்போ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், 173 வந்துருக்கு. ஸோ வெயிட்டேஜ் வந்து டோட்டலாக 10 மார்க்குமே இருக்குது. பிஎஸ்சி இருக்குது, டீச்சிங் இருக்குது, அதே மாதிரி எம்ஃபில் இருக்குது. ஸோ அதனால் டோட்டலாக 10 மார்க் ஆட் ஆகி 173. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ விமன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க இவங்க தான், இப்போ கரோலின். ஸோ அவங்க வந்து இப்போ செகண்டு நேமாக இருந்தது சிவியில் வந்து, இப்போ அவங்க வந்து இதுலேயும் செகண்டு தான். ஸோ டோட்டல் மார்க் 170. ஸோ விமன் கேட்டகரியில் இப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட். பட் ஆனால் இவங்க எதில் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரல் டேனில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் டேன் விமனில் ஃபில் பண்ணலை. இதுக்கு அடுத்த கேட்டகரியில் வந்தவங்க தான் ஜென்ரல் டேன் விமனில் வந்து எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கை மட்டும் வந்து ஜென்ரல் டேனில் விட்டுட்டு அதுக்கடுத்த ரேங்க்லாம் வந்து ஜென்ரல் டேன் விமனில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களையே வந்து நம்ம ஜென்ரல் டேன் விமனில் தான் காட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து திரும்ப வந்து இங்கே ஜென்ரல் டேன் உள்ளே வருவாங்க. பட் இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணலை. சரியா? ஸோ இப்படியே தான் வருது. ஸோ இதான் வந்து அந்த வித்ஹோல்ட் கேண்டிடேட். ஸோ வந்து 12th ரேங்கில் இருந்தாங்க. ஸோ அவங்க ஜென்ரல் டேன் ஜென்ரலு. ஸோ 157 மார்க்கு ரிட்டர்னில் இருந்துச்சு. ஸோ ஜென்ரல் டேன் வந்து அவங்க வந்து 10th சீட்டாக இருந்தது. சரியா? ஸோ அவங்க வந்து ஓசி கேட்டகரி. ஸோ வந்து அவங்க வந்து இப்போ வித்ஹோல்ட் ஆயிருக்காங்க. சரியா? ஸோ மேபி வந்து இது அதர் ஸ்டேட்டாக கூட இருக்கலாம், மேபி அதனால் வித்ஹோல்ட் ஆயிருந்தாங்கன்னு தெரியல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஜென்ரல் டேன் விமன் கேட்டகரியில் வந்து பிசி கேட்டகரியாக இருந்தாலும் பிசி விமனில் ஃபில் ஆகாமல் பிசி ஜென்ரலில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4 விமன் கேண்டிடேட் வந்து இருக்காங்க, அவங்கள வந்து அந்த ஜென்ரலில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, விமனில் எடுக்கலை. ஸோ அதே மாதிரி தான் வந்து எஸ்சி கேண்டிடேட் இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 பேர் வந்து எல்லாருமே வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா, அவங்க எஸ்சி விமனில் ஃபில் ஆகலை, அவங்க ஜென்ரலில் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய விமன் கேட்டகரிக்குள்ளே போயிருக்காங்க. சரியா? ஸோ இந்த எல்லோ கலர் ஹைலைட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இப்போ இதுதான் வந்து நான் சொன்னது. சரியா? இப்போ மிஸ் ஆன கேண்டிடேட் இவங்க தான். ஸோ வந்து ரேங்க் நம்பர் 40. ஸோ இதான் வந்து அவங்க ரிஜிஸ்டர் நம்பர். அவங்களோட ரிட்டர்ன் மார்க்கே 151. அவங்களோட ஆக்சுவல் கம்யூனிட்டி கேட்டர் வந்து எம்பிசி. சரியா? ஸோ ஆக்சுவலாக இவர் தான் டேட் ஆஃப் பர்த்தில் சீனியர், 1988 இருக்காங்க. பட் இவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரல, இந்த 40 கேண்டிடேட் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரல, எதனால் வரலங்கிறது தெரியல. ஸோ மேபி வந்து அவங்க செகண்ட் கிளாஸ் எதில் இருக்காங்களா, அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கே போகலையா என்னங்கிறது தெரியல. பட் இவங்க தான் நேம் மிஸ் ஆன கேண்டிடேட் இவர் தான், இவங்க தான் வந்து அவங்க ரோல் நம்பரு. ஸோ இவங்க வந்து உள்ளே வரல. சரியா? ஸோ இதே மாதிரி, பட் இதே மார்க் தான் பிள்ளை இருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 93 ஆக்சுவலாக டேட் ஆஃப் பர்த், 151 தான். பட் அவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. சரியா? ஸோ இதை தான் சொல்ல நினைச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது அதே தான், பிசியில் வந்து நம்ம வந்து ஃபீமேல் கேண்டிடேட் சொன்னோம் இல்லையா, ஸோ டைரெக்டாக வந்து இதில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க ஜென்ரலில். ஸோ விமனுக்கு முன்னாடியே ஃபில் ஆயிருக்கு. சரியா? ஸோ இதுவும் அதே தான், சில 151 தான் இன்னொரு கேண்டிடேட்டும் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த 40 ரேங்க் எடுத்தவங்க செலக்ட் ஆகலை. சரியா? ஸோ இதே மாதிரி தான் ஃபில் ஆகிட்டே வருது.
சரியா? ஸோ இங்கே வந்து சீனியாரிட்டி, ஸோ இங்கே வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது 1988 எடுத்த கேண்டிடேட் 142 தான், 1990 எடுத்த கேண்டிடேட் 142 தான். ஸோ ரெண்டு வேறு கேட்டகரியுமே இப்போ எஸ்சியில் தான் இருக்கு. ஸோ இதில் வந்து டாப் ப்ரியாரிட்டி வந்து டேட் ஆஃப் பர்த் சீனியர் இருக்கிறவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு ஆள் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ மேபி ஆப்சன்ட் எனக்கு ரீசன் தெரியல, அது மிஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ எல்லோ கலர் ஹைலைட் எல்லாமே ஃபீமேல் கேண்டிடேட்டு, பட் ஆனால் எதில் செலக்ட் ஆயிருப்பாங்கன்னா வந்து ஜென்ரலே செலக்ட் ஆயிருக்காங்க. சரியா? ஸோ இதான் வந்து ஒவ்வொரு இதுக்கு உள்ளது. ஸோ இதை வந்து இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜென்ரல் 10, ஸோ டோட்டல் வேகன்சி இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அந்த கேட்டகரிக்கு எத்தனை பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க, இந்த 28 பேர்லேருந்து இங்கே வந்து எத்தனை பேர் வந்து இப்போ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குங்கிறத காட்டியிருக்கேன். லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னங்கிறது இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேட்டகரியில் இப்போ ஃபைனலாக ப்ரொஃபஷனல் செலக்டர் நம்பர் இருக்கும், அது லாஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட். அதாவது வந்து வெயிட்டேஜ் மார்க் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் எம்ஃபில், பிஎஸ்டி, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ இந்த கேட்டகரியிலங்கிறது இங்கே இருக்கு. சரியா? ஸோ இங்கே 14 சீட்டுமே ஃபுல்லாக இருக்கு ஜென்ரல் 10ல. அதில் 12 பேர் மேல் கேண்டிடேட்டு, அந்த ஃபஸ்ட்டு டாப் உமன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள மட்டும் இங்கே வச்சிருக்காங்க. இதை வர ஒரு ஒரு கேண்டிடேட் வந்து வித்துகள். ஆ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஜென்ரல் 10. ஆக்சுவலாக தமிழுங்கிறது வந்து இங்கே பிஜியில் வந்து தமிழ் வந்து இருக்காங்கிறது தெரியல, பட் ரெண்டு கேண்டிடேட் வந்து தமிழ் வந்து முடிச்சிருக்காங்க. சரியா? ஃபிசிக்ஸ்லேயுமே வந்து அவங்க வந்து 119, 93 ஒரு ஃபீமேல் கேண்டிடேட், இவங்க ரெண்டு பேர் வந்து தமிழ். ஆக்சுவலாக இன்னும் ரெண்டு தமிழ் சீட்டை ஃபில் பண்ணுறதுக்காக இவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் அதுக்கடுத்த ரெண்டு கேட்டகரி, அதாவது 157 அண்ட் 156 மார்க் எடுத்த கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களையும் சேர்த்து ஸோ 4 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. சரியா? ஸோ இங்கே என்ன சார், 28 பேர், 26 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க எப்படின்னா, எய்தர் வந்து இங்கே 14 பேர் இங்கேருந்து வந்திருப்பாங்க. ஸோ ரிமைனிங் 12 பேர் வந்து எங்கே போயிருப்பாங்கன்னா ஜென்ரல் 10 தமிழாக இருக்கும், அப்படின்னா ஜென்ரல் 10 விமனில் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த சாய்ஸில் ஃபில் ஆயிருப்பாங்க. சரியா? ஸோ ஜென்ரல் 10ல உள்ள மக்கள் மட்டும் தான் வந்து ஆக்சுவலாக நிறைய சீட்டை வந்து இங்கே செலக்ட் ஆயிருப்பாங்க, ஏன்னா மார்க் வந்து ஹையாக வச்சிருப்பாங்க. இப்போ ஜென்ரல் 10 விமன்லே பார்த்தீங்கனாலே 10 பேருக்கு இங்கே 10 பேர் வந்து கூப்பிட்டு 10 பேருக்கு வேலை கிடச்சிருச்சு. பட் ஆனால் இங்கே ஆக்சுவல் வந்து வேகன்சி இப்போ 5 தான் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அந்த 5 பேர் எங்கே சார் போயிட்டாங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரி இருக்கும் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிசி விமன் இருப்பாங்க அங்கே வந்து ஃபில் ஆயிருப்பாங்க, அப்படி இல்லைனா எம்பிசியாக இருப்பாங்க அங்கே ஃபுல்லாக இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்கேன், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இங்கே வந்து ஜிடி விமன் வந்து 159 லாஸ்ட் கட் ஆஃப், 5 பேர் ஃபுல்லாக இருக்கு. ஸோ இங்கே வந்து விமன் தமிழ் 10, ஸோ இங்கே 2 சீட்டு, 156 இங்கிலீஷ் மீடியம் தான், அதனால ஸ்டார் மார்க் கொடுத்துருக்கு. அடுத்து பிசியில் வந்து 12 வேகன்சி, ஸோ 11 ஃபுல்லாக இருக்கு. இதில் 3 ஃபீமேல் கேண்டிடேட் உள்ளே இருக்காங்க, 8 பேர் மேல் கேண்டிடேட் இருக்காங்க. சரியா? ஸோ ஆக்சுவலாக இதை ஃபில் பண்ணிட்டு இங்கே வரணும், பட் அவங்க என்ன செஞ்சாங்க, டாப் 3 வந்து இங்கே வச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் பிசி விமன் கேண்டிடேட் போயிருக்காங்க. சரியா? ஸோ 12, 11 ஃபுல்லாக இருக்கு, 152 லாஸ்ட் கட் ஆஃப் மார்க்கு, இங்கே 151. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தமிழுக்கு வந்து 6 பேர் கூப்பிட்டுருந்தாங்க, இந்த 6 பேருமே செலக்ட் ஆகலை. இந்த 3 சீட் இப்போ எங்கேருந்து ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அங்கே ஜென்ரல் 10ல இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து இங்கே உள்ள வந்துருப்பாங்க, அவங்க வந்து பிசி கேட்டகரியாக இருப்பாங்க, அங்கே சீட்டு கிடச்சிருக்காது. ஸோ அதனால் இங்கே வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் பிசி விமன் 5 வந்து ஃபில் ஆயிருக்கு, லாஸ்ட் மார்க் வந்து 151. அடுத்து பிசி விமன் தமிழ் மீடியம் 2 வந்து ஃபில் ஆயிருக்கு, 151 அதுவும். பட் இதுக்காக கூப்பிட்ட 4 பேருமே செலக்ட் ஆகல, அதுதான் இங்கே எல்லோ கலர் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கூப்பிட்ட ஆட்கள், இங்கே வந்து அதில் செலக்ட் ஆன ஆட்கள், இங்கே வந்து ஃபுல் ஆகலை. இங்கே ஃபுல் ஆனது எல்லாமே ஜென்ரல் 10ல வந்து உள்ள வந்திருப்பாங்க. அப்படி இல்லாமல் பிசி விமன் அந்த 10 பேரை கூப்பிட்டுருக்காங்க இல்லையா, ஸோ இங்கே 7 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இங்கே 5 பேர், இந்த 2 பேர் இதான் வந்துருச்சு, 7 பேர் இங்கே 7 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க, 5 பேர் பிசி விமன், இந்த 2 பேர் இங்கேருந்து வந்துட்டாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் பிசி முஸ்லீம் ஒரு சீட்டு ஃபுல்லாக இருக்கு, 146 லாஸ்ட் மார்க்கு. ஸோ தமிழுக்கு 142, அடுத்து பிசி முஸ்லீம் விமன் 141. ஆக்சுவலாக இங்கே வந்து தமிழில் செலக்ட் ஆனாலுமே ஃபீமேல் கேண்டிடேட் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிசி விமன்லேருந்து ஆக்சுவலாக 2 பேருக்கு வேலை கிடச்சிருக்கு சொல்லலை, இங்கே ஒரு ஆள் செலக்ட் ஆயிருக்காங்க, இங்கே ஒரு ஆள் செலக்ட் ஆயிருக்காங்க, இங்கே கூப்பிட்ட 2 பேருமே செலக்ட் ஆகலை. அதே மாதிரி எம்பிசி ஆக்சுவலாக இங்கே வந்து எல்லாமே மேல் கேண்டிடேட் தான் இருக்காங்க. சரியா? ஸோ இங்கே வந்து டாப்பில் வந்து விமன் வந்து அந்தளவு வரலை, ஸோ அதனால் டேரெக்டாக அவங்க வந்து இங்கே ஃபில் பண்ணிட்டாங்க அவங்களோட விமன் கேட்டகரியிலேயும். ஸோ இங்கே வந்து தமிழ் அதே தான், 151. சரியா? ஸோ பட் ஆனால் இங்கே 13 பேரை கூப்பிட்டுருந்தாங்க எம்பிசி தமிழுக்குன்னு, இந்த 13 பேருமே செலக்ட் ஆகலை. சரியா? ஸோ இங்கே ரெண்டு ஃபில் பண்ணுற 2 சீட்டுமே வந்து இங்கேருந்து கூப்பிட்டுருப்பாங்க. சரியா? இந்த 18 பேரில் இது இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே ஜென்ரல் கேட்டகரியிலேருந்தே உள்ள வந்திருப்பாங்க, 151. ஸோ இதான் வந்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. விமன் வந்து 149 தான், அடுத்து எஸ்சி கேட்டகரி 145. ஸோ இதில் வந்து 3 ஃபீமேல், 4 மேல் கேண்டிடேட் இருக்காங்க ஜென்ரல்லேயும். அடுத்து 144 தமிழுக்கு, அடுத்து விமனுக்கு வந்து 143, 142, 130 எஸ்சிஏ ஜென்ரலுக்கு, அதுக்கப்புறம் எஸ்சிஏ தமிழுக்கு உள்ளது வந்து 129. ஆக்சுவலாக அது இங்கிலீஷ் தான். சரியா? எஸ்சிஏ விமன் தமிழ் வந்து 140, எஸ்டி தமிழுக்கு வந்து 129, ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து ரெகுலரில் வந்து
எண்பது சீட் வந்து ஃபுல்லா இருக்கு. ஸோ வந்து ஃபைனல் செலெக்ஷன்ல இங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்களே, ஸோ அவங்களை சேர்த்துட்டீங்கன்னா 82 வரும். அதான் வந்து 47 மேல 35 ஃபீமேல் இருப்பாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு இதுதான். ஆக்சுவலாக ஜென்ரல் டேன் விமன்ல தான் கேண்டிடேட்டே இல்லைன்னு சொல்லி நாட் அவைலபிள் போட்டாங்க. ஸோ டோட்டலாக 83 வேகன்சி, இங்க ஒரு 80, இங்க ஒரு நாட் அவைலபிள் ஒன்று சேர்த்தீங்கன்னா 81. இந்த பர்சன் வித் டிசபிலிட்டியில் ரெண்டு பேர். ஆக்சுவலாக இது வந்து டைரக்டா நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போறதுக்கு முன்னாடி டிசைட் ஆனது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த கேண்டிடேட்டும் அடுத்த கேண்டிடேட்டு மார்க்ஸ் டிஃபரன்ஸ் அந்த அளவு இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 10 மேல இருந்துச்சு. ஸோ இங்கே 143 எடுத்த கேண்டிடேட் செலக்ட் ஆகிட்டாங்க. இங்கேயும் 123 84 இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு 10 மார்க் வெயிட்டேஜ் ஆட் ஆயிருக்கு. ஸோ 133 அவங்க ஃபைனல் மார்க் செலக்ட் ஆயிருக்காங்க. யா ஸோ இதான் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள ஃபைனல் கட் ஆஃப் இருக்கு. ஸோ ஒவ்வொரு எத்தனை பேர் இங்கேருந்து இங்கே செலக்ட் ஆயிருக்காங்க, சிவி கூப்பிட்ட லாஸ்ட் மார்க் எவ்வளவு, எத்தனை சீட்டும் ஃபில் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கு. சரியா? ஸோ இப்போ அதான் வந்து இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஃபுல்லான டேன் வந்து இதுதான். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டை வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் மட்டும் ஜென்ரல் டேன் ஜென்ரலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் டேன் விமன் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் டேன் விமன் தமிழ் மீடியம் ஃபுல்லாக இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா, ஸோ பிசி கேண்டிடேட் விமனாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 வந்து பிசி ஜென்ரலில் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பிசி விமன் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பிசி விமன் தமிழ் மீடியம். ஸோ இங்கே ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு பேரை மட்டும் எடுத்திருக்காங்க, அவங்க தமிழ் காட்டியிருக்காங்க. சரியா? இதே மாதிரி எம்பிசியாக இருந்தாங்கன்னா எம்பிசி, எஸ்சியாக இருந்தாங்கன்னா எஸ்சி. ஸோ எஸ்சியில் மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் ஒரு 3 பேரை வந்து மறுபடியும் வந்து எஸ்சி ஜென்ரலில் ஃபில் பண்ணிட்டு தான் அவங்களோட விமன் கேட்டகரி ஃபில் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதான் வந்து அந்த வித்துகள்டான கேண்டிடேட் மார்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? ஸோ ஓசி கேட்டகரியாக இருக்குது, மேபி அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம், அதனால் அது வித்துகள்டு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இதான் வந்து அந்த ஒரு ப்ராப்ளமான கேண்டிடேட் சொன்னோம் இல்லையா, அந்த 40,000 ரேங்க் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 40,000 ரேங்க் இருந்தாலும் 151 அவனுடைய கம்யூனிட்டி கேட்டகரி எம்பிசி தான். பட் இவங்க வந்து செலக்ட் ஆகலை. இவன் வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த்துமே 1988 சீனியர் அவங்க தான். சரியா? ஸோ இந்த 4 பேரை வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக அவருக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது கீழே உள்ள 3 பேருமே செலக்ட் ஆன கேண்டிடேட்டு. 93 இருக்கு. சரியா? சொன்னால் 88 இருக்காங்க. ஸோ மேபி இவங்க கூட விட்டுடலாம், ஏன்னா ஒரு சீனியர். இந்த ரெண்டு சீட்டில் வந்து எம்பிசி தமிழ் டேன் 1-2 இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு சீட் வந்து உங்களுக்கு அலகேட் ஆயிருக்கணும். ஸோ மேபி ஒரு சிவிக்கு வரலையா, அப்படி இல்லைன்னா வேற எதுவும் ப்ராப்ளம் ஆகிறது தெரியல. ஸோ அதனால இந்த கேண்டிடேட் தான் மிஸ் ஆன கேண்டிடேட். ஸோ அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ரெண்டில் தான் வந்து சீனியாரிட்டி பிளே ஆனது. சரியா? ஸோ யாருக்கு வந்து சீனியர் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிது. ஒரே மார்க் தான், 142 எஸ்சி கேண்டிடேட்டு. 142 வந்து சீனியாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டாப் கேண்டிடேட் இருக்காங்க. பட் ஆனால் ஜென்ரல் கோட்டாவில் உள்ளே வந்திருப்பாங்க. சரியா? ஸோ விமன் இல்லாமல் ஜென்ரல் கோட்டாவில் ஒரு 11 பேர் இருக்காங்க. அந்த 170 எடுத்த கேண்டிடேட் செகண்ட் ரேங்க், அவங்க ஜென்ரல் டேன்ல இருக்காங்க. இது தவிர பிசியில வந்து ஃபர்ஸ்ட் 3 வந்து விமன் கேண்டிடேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் 3 மார்க்ஸ் வந்து விமன் கேண்டிடேட் இருக்கிறதுனால அவங்க அலகேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்ல SC1, SC4, SC5 இந்த 3 டேனுமே வந்து விமன் கேண்டிடேட் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சீட் இருந்துச்சு இல்லையா, தமிழ் மீடியத்துக்கு ஒரு சீட் எஸ்சிக்கு இருந்தது, எஸ்டிக்கு தமிழ் கொண்டு இருந்தது, பிசிஎம் தமிழ் கொண்டு இருந்தது, எல்லாமே வந்து ஃபீமேல் கேண்டிடேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இவங்க ஆக்கிபை பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த ஜென்ரல் டேன் பிசி எஸ்சி எல்லாமே அவங்களுடைய விமன் கேட்டகரியை முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து டாப்ல இருந்தாங்கன்னு அங்கே வந்திருக்கணும். பட் அந்த மாதிரி பண்ணலை இல்லையா. ஸோ இதான் வந்து அடுத்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு உள்ள கட் ஆஃப் மார்க் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணையா, அதுதான் இல்லையா. ஸோ உங்கள் கேட்டகரிக்கு உள்ள என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து டோட்டலாக அந்த 83 பேருக்குள்ளானது. ரெகுலர் வந்து 80, ஒரு ஆள் வந்து ஆலை கிடையாது, நாட் அவைலபிள். ஸோ ரெண்டு பேர் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். தேங்க்யூ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.